மதுரையிலேருந்து மகேந்திரன் கேட்டிருக்கிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சினிமாவில் 100 படம் வந்துச்சுன்னா அதில் 10 படம் தான் நல்லா இருக்குது. இந்த சூழலில் மக்கள் தியேட்டருக்கு போய் தான் படம் பார்க்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க? இந்த தமிழ் ராக்கர்ஸ் போன்றவர்கள்லாம் உங்கள் பார்வையில் நல்லவங்களா கெட்டவங்களா? இல்லை அதிகமான டிக்கெட் கட்டணம் போன்ற விஷயங்களுக்காக அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களா? அதாவது தமிழ் ராக்கர்ஸ் வந்து டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு வந்து படத்தை ஃப்ரீயாக தர்றோம் அப்படின்னு, அது மக்களுக்கு செய்கிறத நல்லதா அப்படின்னு போனால் கூட பரவாயில்ல, பஸ்ஸு காசு கொடுத்துட்டு போவாங்க அப்படி ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாரு. அதாவது இன்னைக்கு படம் பார்க்குற மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை வந்து ரெண்டு. ஒன்று என்னென்னா, வர்ற படங்கள் தரமான படங்களாக இருப்பதில்லை. அவருடைய கேள்வியிலே வருவோமே, வருஷத்துக்கு 100 படம் வந்துச்சுன்னா அதில் 10 படம் கூட தேர மாட்டேங்குது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து 120 ரூபா கொடுத்துட்டு படம் பார்க்க போய் அது ஒரு கேவலமான குப்பை படமாக இருந்தால் அவன் வயிறு எரியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், என்ன ஒரு 100 ரூபா கொடுத்து சாப்பிட்றோம், சாப்பாடு கேவலமாக இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம, அதே கதை தான் இதுலேயும். ஸோ படங்களுடைய தரங்கிறது அந்த மாதிரி இருக்குது, அதை வந்து ரொம்ப ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னொரு பக்கம் என்னன்னா, தமிழ் ராக்கர்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒரு வெற்றிடம் இருக்கும் போது தான் இந்த இன்னொன்று வந்து அதை ஆக்குபைட் பண்ணும், புரியுதுல்ல? ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையை தமிழ் ராக்கர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிறான். இப்போ மக்கள் வந்து சினிமா மேலே தியேட்டருக்கு வர ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அதிருப்தியை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து இவன் இந்த மாதிரி வகையான ஒரு வேலையை பண்ணுறான், புரியுதா இல்லையா? அதனால என்ன இருக்குன்னா, சினிமா இப்படி இருக்கே அதனால தமிழ் ராக்கர்ஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்ல வரல. எப்படியுமே நம்ம அதை வந்து எந்த காலத்துலேயும் நம்ம ஆதரிக்க மாட்டோம். அடுத்து என்ன கேட்குறாரு அதில்? இல்லை அதுதான், அப்படி அவங்க பண்ணுறது வந்து இந்த தியேட்டரில் டிக்கெட் ரேட்லாம் அதிகமாக இருக்கு, அதுக்காக மக்களுக்கு செய்கிற நல்லதா அப்படிங்கிற கேட்குறேன். இந்த தமிழ் ராக்கர்ஸ்லாம் படங்கள் இல்லை, ஒரு கோணத்தில் அவங்க அப்படி எடுத்துக்கலாம், பட் அதை நம்ம நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இவருடைய கேள்வி அப்படிங்கிறது இந்த தியேட்டருக்காரர்களுக்கும் அந்த திரையுலகையும் வைக்க வேண்டிய, அவங்கள நோக்கி வைக்க வேண்டிய கேள்வி. என்னதான் ஊருக்கே சோறு போட்ட மவராசன் தான் மட்டும் 3 வேளையும் மாத்திரையை போட்ட கதையாகி போச்சு. குஞ்சுமோன் சார் சொல்லுவாங்க, ஆமா, அவருடைய மகன் எபி குஞ்சுமோனை தான் வந்து ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்தினாரு. அதாவது கோடீஸ்வரன் படத்துக்கு முன்னாடி அவர் ரட்சகன் ஒரு படம் பண்ணார், அது வந்து நாகார்ஜுன் ஹீரோ, சுஷ்மிதாசன் ஹீரோயின், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. என்னென்னா அந்த படத்துக்காக பெரிய செட்டு போட்டிருந்தாங்க, அப்போ ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. ஸ்ட்ரைக் வந்து பல நாள் ஷூட்டிங்கே எடுக்க முடியல, கிட்டத்தட்ட 1 மாதம் ஷூட்டிங் எடுக்க முடியல, அந்த செட்டு அப்படியே கடந்துச்சு. இப்போ ஒரு பெரிய செலவு. அப்புறம் என்னென்னா, திடீர்னு புயல் காற்று மழைன்னு அடித்து இவங்க வந்து ஹைதராபாத்தில் நிறைய உயர் ரக காருகள்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அந்த செட்டில், ஒரு அழகுக்கு சாங்கு எல்லாமே அந்த காருகள் மேலே உழுந்து அது பெரிய அளவு லாஸ் ஆகி அது வந்து அவருக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு. அதுக்கு பிறகுதான் இந்த படத்தையும் கிராண்டியராக ஆரம்பித்தார். அப்போ சிம்ரன் கொடிகட்டி பிறந்த டைமு, சிம்ரன் கரிஷ்மா கபூர் வந்து ஒரு பாட்டுக்கு ஆடிருந்தாங்க, அதையும் பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தார். என்னென்னா, இந்த முந்தைய படத்தோட நஷ்டம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமலே போச்சு அவரால். அவர் பையனும் போய் பாருங்கள செட்டில் ஆகிட்டாரு, அதனால் இனிமேல் அந்த படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சென்னை தாம்பரத்துலேருந்து தாஸ் அப்படிங்கிறவர் அனுப்பிச்சிருக்கிறாரு, ஏன் தமிழ் சினிமாவில் திரைக்கதை எழுதுகிறவங்களுக்கு மவுசு குறைவாக இருக்குது? டைரக்ஷன் தெரிஞ்சால் தான் திரைக்கதை எழுத முடியுமா அப்படின்னு கேட்டு. நல்ல கேள்வி. டைரக்ட் பண்ணவே தெரியாமல் நிறைய பேர் டைரக்டராக இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா, என்ன தான் டைரக்டராக இருந்தாலும் யார் கதாசிரியரோ அவருக்கு தான் வந்து இந்த ரீமேக் ரைட்ஸில் ராயல்ட்டி கிடைக்கும். அதனால தான் நிறைய டைரக்டர் பார்த்தா இந்த தலையில் விறகு சமக்கிற மாதிரி கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அந்த கார்டில் போட்டிருப்பாங்க. உண்மையில் பார்த்தா அந்த டைரக்டரோட கதையே இருக்காது. அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருப்பான், இல்லைன்னா ஒரு 10 பேரை உட்கார வச்சு இவங்க கதை பண்ணுவாங்க. என்ன நீ ஒரு சீன் சொல்லு, நீ ஒரு சீன் சொல்லுன்னா சேர்த்து வச்சு பண்ணிவிட்டு கடைசியில் டைரக்டர் வந்து அவர் பேரில் போட்டுக்குவார். அப்போதானே அவர் வந்து இப்போ ப்ரொடியூசர் வந்து அடுத்த லாங்குவேஜுக்கு அந்த படத்தை விற்கும் போது இவருக்கு காசு கிடைக்கும். இப்போ என்னென்னா, கதை அப்படின்ட்டு வேற ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய பேரை போட்டாங்க அப்படின்னா அந்த பலன் எல்லாமே அவருக்கு போயிடும். இவருக்கு வெறும் டைரக்டர், இந்த படத்தோட சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, கதையை தான் பேரில் போட்டுக்குவாங்க. அப்போ கதை டைரக்ஷன் மட்டும் போட முடியாதுல்ல, அப்போ திரைக்கதையும் இவங்க பேரில் தான் போட்டுக்குவாங்க, புரியுதுல? இன்னும் சொல்ல போனால் கதையும் சரி,
திரைக்கதையும் சரி வசனமும் சரி ஒருத்தருடைய உழைப்பில் இங்கே வந்து உருவாகிறதே இல்லை. ஏன்னா கதை டிஸ்கஷனுங்கிற பேரில் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு சீன் ஆளுக்கு ஒரு வசனம் எல்லாம் சொல்லி தான் அது உருவாகும். டைரக்ஷன் மட்டும்தான் இவருடைய ஒரிஜினல் உழைப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரூம்குள்ளே நடக்கிறது இல்லை, பப்ளிக் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிறது. ஏன்னா அந்த டைரக்ஷனும் தெரியாத நிறைய பேர்லாம் இருக்காங்க, ஒரு விவரம் தெரிஞ்ச அசோசியேட்டை வச்சுக்கிட்டு இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேமராமேனை கையில் வச்சுக்கிட்டு ஒரு டைரக்டர் மாதிரி ஸ்டார்ட் கட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில டைரக்டர்லாம் இருக்காங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். இன்னொன்று என்னன்னா, ஒரு காலத்தில் இந்த திரைக்கதை ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. ஒரு இது சொல்கிறேன்னே, இப்போ இவர் சொன்ன அன்னக்கிளி செல்வராஜ், அதுக்கு முன்னே எம்ஜி வல்லபன், அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர், ஒரு பாடலாசிரியர். நீங்கள் வந்து கோவை தம்பியுடைய மதர்லேண்ட் பிக்சர்ஸ் இருக்குல்ல, அவங்களுடைய அத்தனை வெற்றி படத்துலையுமே எம்ஜி வல்லபனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். என்னன்னா முழுக்க முழுக்க அந்த படத்தை வந்து திரைக்கதை, ஒரு கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான படமாக மாத்திர வித்தை இருக்குல்ல, அதான் திரைக்கதை. அதில் வந்து கை தேர்ந்தவங்க அவங்க, கலைஞானம் கலைஞானம். ஆனால் இன்னைக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் நிறைய படிப்பாளிகள்லாம் இருக்காங்க, பொதுவாக இயக்குனர்களுக்கெல்லாம் படிக்கிற பழக்கமே உனக்கு கிடையாது. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அயல்நாட்டு டிவிடியை பார்த்து கதை பண்ணுறது, புரியுதுல்ல? அங்கே ஒரு படம் இருக்கா, அவன் துப்பாக்கி வச்சுருக்கானா இவன் கத்தி வச்சுருப்பான், அவங்க கோட்டு போட்டிருக்கானா இவன் வேஷ்டி கட்டியிருப்பான். இப்படி மாற்றுறதுனால இவங்களுக்கு வந்து அந்த திரைக்கதையினுடைய வேல்யூலாம் பெருசாக தெரியறதில்லை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு கதை படிக்கிற ஒரு நல்ல வாசகனாக இருந்தான் அப்படின்னா, அடடா இந்த கதை பிரமாதமாக இருக்கு, இதை நம்ம திரைக்கதையாக்கணும், அப்போ நமக்கு தெரியலன்னா யாரை வச்சு ஆக்கலாம் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான், அதுதான் மெயினான காரணம். இப்போ டைரக்ஷன் தெரிஞ்சாதான் திரைக்கதை எழுத முடியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்லை இல்லை, அப்படி கிடையாது. திரைக்கதை எழுதுறது என்பது வேறு, டைரக்ஷனுங்கிறது வேறு, அதில் எந்த மாற்றமே கிடையாது. சென்னையிலேருந்து ஆனந்த் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து எல்லா பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் 62, மணிரத்னம் படத்தை தவிர பெரிய படங்கள் எதையுமே அவர் வந்து ஒப்புக்கொண்டதாக தெரியல. இப்போ ரஜினி வந்து கார்த்திக் சூப்பராஜ் டைரக்ஷன் அடிக்கிறதால அந்த படத்துக்கும் இந்தியன் 2 படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ரஹ்மான் இடத்த அனிருத் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ரஹ்மான் இடத்துல இன்னொருத்தர் பிடிக்க முடியாது, ரஹ்மானே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிறாரு. அதுதான் அது என்னென்னா, இங்கேயே இவங்களே வந்து அதுக்கு காரணமாக இருக்காங்க. அவ்வளோ பெரிய இசையமைப்பாளர், சம்பளத்தை யாருமே முழுசாக கொடுக்கறது இல்லை. ஓ, அதுதான் பிரச்சனை. ஆமாங்க, சமீப காலமா அவருக்கு நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருச்சு. அது அவர் வந்து வெளியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நிக்கிற ஆள் கிடையாது அவர். அதனால அவர் டீசெண்டா ஒதுங்கிட்டாரு ரைட் அப்படின்ட்டு. நல்ல பெரிய நிறுவனங்கள் அந்த பிரச்சனை இல்லாத நிறுவனங்களுக்கு மட்டும் பண்றாரு. இன்னொன்னு நிறைய ஹாலிவுட் படங்கள் அந்த மாதிரி அப்படி போயிட்டாரு. அதனால அவரா அவரை குறைச்சிட்டாரு தவிர வேற ஒன்றும் மார்க்கெட் குறையில. ஆமாமா, அவர் எப்போ வந்தாலும் அவருக்கான வேல்யூ இருக்கு, அவருக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அதனால அனிருத்தையும் அவரதையும் ஒன்னா ஐயோ டைரக்டர்களுக்கே தெரியாத ஒரு கேள்வி. ஆக்சுவலி கமர்ஷியல் படம்னா என்ன அப்படிங்கிற புரிதல் வந்து இங்க இருக்கிற டைரக்டர்களுக்கே இல்லை அப்படின்னு நான் வந்து பகிரங்கமாகவே சொல்கிறேன். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 ஃபைட்டு, ஒரு 5 பாட்டு, அப்படியே ஹீரோ வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டெஃப் ரீஸில் அப்படியே நடந்து வர்றது, அப்புறம் பஞ்ச் டயலாக்கு, இதெல்லாம் குத்து சாங்கு போட்டு விடு, அப்புறம் எல்லாம். ஸோ இதுதான் வந்து கமர்ஷியல் அப்படின்னு இவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ அருவி படம் பார்த்தோம்னா அது கூட கமர்ஷியல் படம். என்ன பருத்தி வீரன் படம் பார்த்தீங்கல, கமர்ஷியல் படம். சேது படம் இருக்குல்ல, அதுவும் கமர்ஷியல் தான். ஆனால் இவங்க வச்சிருக்கிற அகராதி வந்து வேற. இப்போ உதாரணம் சொல்றேனே, இப்போ பிவாசு அவர் வந்து கமர்ஷியல் டைரக்டர் அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் அதுக்கு முன்னாடி ஆர்வி உதயகுமார், ராஜ்கபூர், எஸ்பி முத்துராமன் இவங்க ஏன்னா என்னன்னா, இந்த மசாலா படம் கமர்ஷியல் படங்கிறது வேற, மசாலா படங்கிறது வேற. அந்த மசாலா படம் எடுக்கிற டைரக்டர்லாம் இவர் கமர்ஷியல் டைரக்டர், கமர்ஷியல் டைரக்டர் அப்படிம்பாங்க. அப்போ இவங்க எடுக்கிறதெல்லாம் கமர்ஷியல் படம்னு வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு அவங்க ஃபீல்டில் இருந்திருக்கணும்ல. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தான், ஒரு 4 படம் ஓடும், 3 படம் ஓடும், அதோட வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அதனால கமர்ஷியலுங்கிறது இது கிடையாது. என்ன ஒரு கதை, அதை வந்து ஒரு சுவாரஸ்யமாக சொல்கிறது அதானே.
ஜனரஞ்சகமாக எல்லா தரப்பு மக்களையுமே நம்ம திருப்திப்படுத்துறது. அதான் ரெண்டே கால நேரம் தியேட்டரில் ரசிகர்கள் உட்கார வைக்கிற எல்லா படமும் கமர்ஷியல். நிச்சயமாக கண்டிப்பாக. ஸ்ரீலங்காவில் இருந்து கார்த்திங்கிற ஒரு கேட்டிருக்கிறாரு, இப்போ திரைப்படத்துறையோட நிலவரம் எப்படி இருக்கு, அதான் அந்த ஸ்ட்ரைக்கை பற்றி, புது படங்களை ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? புது படங்களை ரிலீஸ் பண்ணி தானே ஆகும், எவ்வளோ ஆர்வமாக இருக்கா இருப்பாரு. ஆமாம், அதான் ஸ்ட்ரைக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வரதுக்காக தான் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அதை சார்ந்த மற்ற விஷயங்கள் இதை ஒரு சந்தர்ப்பமாக வச்சுக்கிட்டு டோட்டலாக எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரைக்கு தள்ளி போயிட்டே இருக்கு. ரொம்ப சீக்கிரம் அது முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன்னா வந்ததுன்னா வரிசையாக இப்போ பெண்டிங்கில் இருக்கிற படங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அடுத்த கேள்வி வந்து அல்பனா ஸ்ரீதர், அவங்க வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஒரு கேள்வி அனுப்பிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் பெரிய கேள்வி உங்களுக்கு தான் படிக்கிறேன். சினிமாவில் வந்து சமீபகாலமாக எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதே சினிமாவில் எவ்வளோ படித்த புத்திசாலியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஐடி கம்பெனியில் வந்து பாயிண்ட் சிஸ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பேசிக் சம்பளம்னு ஒன்று கொடுத்துருவாங்க, அதில் வந்து ப்ளஸ் அவங்களோட சீனியாரிட்டி அப்புறம் அவங்களோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்களாம். அதே மாதிரி சினிமாவிலையும் ஒரு ஹீரோக்கோ இல்லை டெக்னீஷியனுக்கோ அவங்களுக்கு பேசிக் சம்பளம் ஒன்று கொடுத்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவங்க மதிப்புக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு ஒரு நாள் கலெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் சுற்றுக்குள்ளே சினிமாவை கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிமேல் அவங்க ஐடி செக்டர் அதே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உன்னே இந்த ஐடியில் அவங்க சொல்கிற விஷயங்களை சினிமாவில் அப்ளை பண்ண முடியாது, இது வேறு ஒரு வகையான ஒரு தொழில். இது இங்கே வந்து வியாபாரத்துக்கு தானே சம்பளம், சீனியாரிட்டிக்கு கிடையாது இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 90 வயசு பழம்பெரும் நடிகர் இருக்கார் அப்படின்னா அவர் தானே அதிகம் சம்பளம் வாங்குகிற நடிகராக இருக்க முடியும். அதே சமயம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா இப்போ என்ன பண்ணுறாங்க நடிகர்கள், எனக்கு வந்து 200 கோடி சம்பளம் கொடு அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. படத்தை எடுக்கிற ப்ரொடியூசர் நஷ்டமாச்சுன்னா இவங்க கவலைப்படுறது இல்லை. பாலிவுட்டில் வந்து வேற ஒரு சிஸ்டம் இருக்குது, என்னென்னா பட தயாரிப்புலேயே வந்து அந்த ஹீரோக்களுடைய பங்களிப்பும் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 100 கோடி ரூபாயில் படம் எடுக்கிறாங்க, ஹீரோவுடைய சம்பளம் 30 கோடி அப்படின்னா அந்த பணத்தை அவர் கையில் வாங்க மாட்டார், புரியுதுல்ல? அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுவார், புரியுதுல்ல? இப்போ அவர் வந்து அந்த படத்தினுடைய பங்குதாரராக மாறிடுறார். அதுக்கு அடுத்து இந்த படத்தினுடைய A to Z வந்து அவருடைய கண்காணிப்பில் தான் இருக்கும், புரியுதுல்ல? ஸோ இப்போ இந்த படம் வரும், வியாபாரம் பண்ணுவாங்க, கலெக்ட் ஆகும். இப்போ 100 கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க, 150 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாங்க அப்படின்னா இப்போ அதெல்லாம் வந்து இவருடைய லாபம் வரும். ப்ளஸ் வந்து படம் வந்து கலெக்ட் ஆகுது, இவங்களே ரிலீஸ் பண்ணுறாங்க, பெரிய அளவில் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கான லாபம் இவருக்கு வரும். ஸோ அதை நோக்கி வந்து நம்ம தமிழ் சினிமாவும் போவோம், ஆனால் அது போக வேண்டியது காலத்தின் கட்டாயம், அதை நோக்கி வந்துடும். அது சிங்கப்பூர்லேருந்து மயிலுங்கிறவர் கேட்டிருக்காரு, விஷ்ணுவர்தனோட தற்போதைய நிலை என்ன, அவர் அஜித்தை வச்சு படம் டைரக்ட் பண்ணுவாரா மாட்டாரான்னு கேட்டிருக்கிறார். அதை நோக்கி தான் அவர் விரட்டிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தானே ஒரு நாள் சொன்னீங்க கோலம் போடுற முன்னாடியே அவர் வந்து போய் நின்று அஜித் வீட்டுக்கு. அதுதான் முயற்சி தானே, நீங்கள் அது அஜித் என்ன நினைக்கிறாருங்கிறது தான் நம்ம எப்படி சொல்ல முடியும். அஜித் மனசில் என்ன இருக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஜோசியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், வேலை இருக்குது. சிவசிலிருந்து ஹரிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, மெர்சல் படம் அந்த தயாரிப்பாளருக்கு லாபமா நஷ்டமா? ஏன்னா தயாரிப்பு தரப்புலேருந்து கலெக்ஷன் விவரம் எதுவுமே வரலை, ஆனால் கலெக்ஷன் சம்மந்தமாக வந்த எல்லா செய்திகளிலும் அந்த படம் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஆனால் விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டருக்காரங்களுக்கும் லாபம்னு வந்துச்சு, உண்மை என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கு. அதான் ஆரம்பத்துலேருந்தே மெர்சல் ரிலீஸ் ஆனப்போ அந்த படம் வந்து ஒரு தோல்வி படம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த BJP கிளப்பின சர்ச்சையினால் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி கிடச்சி அது வந்து அப்படி வெற்றி படமாக மாறினது, இதுவும் உண்மை. ஏங்க அப்போ கருத்துக்கள் நல்லா இல்லை இல்லை, அதெல்லாம் விட்டுரும், அதுக்குள்ளே நம்ம இப்போ போய் என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் பழைய கதை. என்னென்னா மெர்சல் வந்து கமர்ஷியலாக ஹிட்டு அப்படிங்கும் போது தியேட்டருக்காரங்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் லாபமாக தான் இருக்கணும், இந்த படமும் அப்படி தான் இருந்திருக்கணும். துரதிருஷ்டவசமாக என்னாச்சு அப்படின்னா மெர்சல் படத்தினுடைய லாபம் தியேட்டர்காரர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் போன அளவுக்கு ப்ரொடியூசருக்கு வரலை. என்ன காரணம்னா இந்த தயாரிப்பாளர் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் முரளி ஏற்கனவே சில படங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வகையில் அவருக்கும் தியேட்டருக்காரங்களுக்கும் நிறைய குடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்தெலாம் இருந்ததுனால இந்த லாபத்தை என்னென்னா அவங்க வந்து வரவு வச்சுக்கிட்டாங்க. அந்த நஷ்டத்துக்கு அந்த பழைய கணக்கில் வரவு வச்சுட்டு சார் இந்த பணம் இதுக்கு சரியாக போச்சு அப்படின்னு கோடு கிழிச்சிட்டாங்க.
ஆனால் இந்த படத்துலேருந்து இவ்வளோ ரூபா நமக்கு வரும் அப்படிங்கிற கணக்கில் இவர் ஒரு 4 படங்களை ஆரம்பிக்கிற ஒரு பிளானில் இருந்தார். ஒரு படம் வந்து டிஸ்கஷனில் இருந்துச்சு, ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்துச்சு, இன்னொரு படம் ஒரு நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. இந்த சங்கமித்ரா கூட பெரிய அதான் சொல்ல வரேன். சங்கமித்ரா வந்து ஏதோ 300 கோடி 400 கோடிலாம் சொன்னாங்க. இந்த பஞ்சாயத்தினால மொத்த ப்ராஜெக்டுமே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இதான் நிலவரம். இப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க, மெர்சல் லாபமாக நஷ்டமா? சேலத்துலேருந்து விஸ்வா கேட்டிருக்கிறாரு, இந்த தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் சூர்யாவுக்கு 35 கோடி சம்பளம், ஸ்கெட்சி படத்தில் விக்ரமுக்கு 25 கோடி சம்பளம், அப்படி கோடிகளில் சம்பளம் வாங்குறவங்க ஏன் ஏதாவது இந்த புயல் வெள்ளம் வறட்சி பாதிப்புன்னு வந்தால் மட்டும் வெறும் 5 லட்சம் 10 லட்சம்னு குறைஞ்ச தொகையாக வந்து நிவாரணிதியாக கொடுக்குறாங்க? ஏன் அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லையா, இல்லைன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருமே அப்படின்னு பயப்படுறாங்களா? இன்கம் டேக்ஸ் ரெய்டு எதுக்கு கொடுத்தா எதுக்கு வர எல்லாம் கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அது கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. முதல்ல அவசியம் கிடையாது, அவங்க அவங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம கேட்கவும் முடியாது, அது அவங்க மனப்பூர்வமாக கொடுக்குற விஷயம். அதனால அது ஒரு விஷயமா எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க? இல்லை, இன்னொரு விஷயம், 35 கோடி ரூபா ஒருத்தவங்க சம்பளம் வாங்குறாங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போய் 30 கோடி ரூபாயை நீங்கள் வந்து நன்கொடையாக கொடுத்துட முடியாது. தன்னுடைய வருவாயில் எத்தனை சதவீதத்தை தனக்கு வச்சுக்கணும், மற்ற நன்கொடைக்கு கொடுக்கணுங்கிறத அவங்க தானே முடிவு பண்ணணும். அது எல்லாமே இப்பெல்லாம் அவங்கவுங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொன்று செலவுல வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னோர்கள் நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போன கதையெல்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி சம்பாதிச்சவங்கெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு எப்படி எப்படியோ செலவு பண்ணிட்டு கடைசியில் கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு பென்ஷன் கிடைக்குமான்னு நிற்கிற நிலைமையெல்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் அவங்களும் உணர்ந்துருக்காங்க. அதனால வந்து எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியா இருந்துக்கணுமோ தனக்கு மீறி தான் தானே. இப்போ கூட இல்லை, இன்னொரு விஷயம், சூர்யாங்கிற பேர் இந்த கேள்வி இருக்கிறதுனால அவர் அகரம் ஃபவுண்டேஷன் அவர் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதாவது புரோட்டா மாஸ்டரா இருந்தவர்லாம் ஐஏஎஸ் படிக்க வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க, நிறைய நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய நியாயமான என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. அது கரெக்ட். நீங்க விக்ரம் விஷயத்துல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் கடைசியில பஞ்சா கண்டிஷன் சாப்பிடு. முகேஷ் சென்னையிலிருந்து, டிஸ்மேன் உங்களுக்கு தான், நான் கமலோட தீவிர ரசிகர், இருந்துட்டு போட்டோம். இந்தியன் 2 படத்துக்கு அப்புறம் அவர் வந்து படங்களே நடிக்க மாட்டார்ன்னு ஒரு தகவல் வந்துச்சு. அவர் அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிருக்காரு. அனைமா இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது ரிலேட்டடாக வந்தது, அதை பற்றி கேள்வி. அதான் அப்படின்னு கமல் சொன்னதாக தகவல் உழவுது. ஆனால் இதுக்கிடையில் தலைவன் இருக்கின்றான்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணார். அந்த படம் என்னாச்சு? இப்போ முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி மருதநாயகம்னு ஒன்று அப்படி இருக்க, அது என்னாச்சு? தலைவன் இருக்கின்றானோட இன்னொரு வடிவம் தான் அவர் அரசியலுக்கு வந்தது. அதனால் கமலுடைய கடைசி படம் இந்தியன் 2 இல்லையா அப்படிங்கிறத அந்த வரப்போகிற தேர்தல் முடிவு தான் தீர்மானிக்கும். ஏன்னா இப்போ வர்ற தேர்தலில் ஒருவேளை மக்கள் நீதி மய்யம் வந்து அறுதி பெரும்பான்மை பெற்று வந்து இவர் முதல்வர் ஆகிட்டார்னா, ஸோ இது கடைசி படம், இந்த சபாஸ் நாயுடு விஸ்வரூபம் 2 ரிலீஸ் ஆகிடும், இந்தியன் 2 முடிச்சிருவார், முதல்வரில் போய் உட்காந்துடலாம். ஒருவேளை அந்த வர்ற எலெக்ஷனில் 2 சீட்டும் 3 சீட்டும் வாங்கினார்னா என்ன பண்ணுவார்? மீண்டும் அவர் பேக் டு கோடம்பாக்கம் வந்து தான், தலைவன் இருக்கிறான் வந்துடும், தலைவன் இருக்கிறான் வரும், வந்துடும், மருதநாயகம் வரும், அப்புறம் தொண்டன் இருக்கிறான் அப்படின்னு கூட இன்னொரு படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கமலுடைய கடைசி படம் என்பது மக்கள் கையில் தான் இருக்கு இல்லையா? இவர் வந்து பிரான்ஸ்ல இருந்து சுரேஷ்ங்கிறவர் கேட்டிருக்காரு. அவர் வந்து அருள்நிதியோட தீவிர ரசிகரா. அவர் என்ன சொல்றாருன்னா, அருள்நிதி நடிப்புல புதுப்படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அவரோட புதுப்படம் ஏதாவது தயாரிப்புல இருக்கா, இருந்தா அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நடிச்ச புதுப்படம் ஏதாவது வர, அதான் 20,000 கண்கள்னு ஒன்று ரெடியா இருக்கு ரிலீஸுக்கு, இந்த மாசம் வர வேண்டிய படம் அது. அந்த அந்த படத்தோட பிளஸ் என்னன்னா, சிவகார்த்திகேயன் இருக்காருல்ல, அவருடைய 24AM RD ராஜா, அவரு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. அப்படின்னா அந்த படம் எவ்வளோ நல்ல படமாக இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ சினிமாவில் இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இருக்கு. ஆமாம், ஒரு த்ரில்லர் படம் அது. ஸோ அருள்நிதியோட 20,000 கண்கள் படம் வருது, பார்க்க தயாராக இருக்கு. இல்லை, அது இல்லாமல் அடுத்த படம் கருப்பழனி அப்பன். ஆமாம், கருப்பழனி ஒரு படம் பண்ணுறாரு, அது முழுக்க முழுக்க அரசியல் நையாண்டி படம். கருப்பழனி அப்பன் எவ்வளோ போல்டாக பேசிட்டு நம்மலாம் பார்க்குறோம் யூடியூப்பில். அந்த அவருடைய பேச்சின் வீரியம் வந்து அந்த படத்தில் இருக்கும். அதை வந்து அருள்நிதி சொல்லும்போது என்ன ஒரு பாரம்பரியமான, இல்லை அதுதான் கேள்வி, கருப்பழனி அப்பனுடைய அரசியல் படம், ஆனால் கதாநாயகனாக நடிக்கிறது கருணாநிதியுடைய பேரன், நல்ல காம்பினேஷன்ல. ஒரு படத்துக்கு
திருட்டு ரயில்னு பேர் வச்சிருந்தாங்க. இது வந்து அந்த படத்தில் அருள்நிதி ஹீரோ நடிக்கிறாங்க. அப்போ அந்த டைட்டில் போய் சொன்னோடனே அருள்நிதி சொன்னாரா, ஐயோ டைட்டில் நல்லா இருக்கு ஆனா எங்க தாத்தா அப்பாவெல்லாம் சேர்த்து எழுதுறாங்க பகல் கொள்ளைன்னு ஒரு டைட்டிலோட வந்தாங்க. ஆமா, அதுவும் நமக்கு சரிப்படாது, நம்ம ஃபேமிலிக்கு ஆகாது அப்படின்னு நான் அவ்வளவு வெளிப்படையா பேசினாரு. அதனால அப்படி சொல்லிட்டு பயங்கரமா ஜாலியா சிரிச்சுட்டு இருந்தாரு அவரு. அதனால அவர் வந்து அவங்க குடும்பத்தையே கிண்டல் பண்றதுக்கு அவர் தயாரா. அதனால அவர் அருள்நிதியோட ரெண்டு படங்கள் ரெடியா இருக்கு, வந்துகிட்டு இருக்கும் பேக் டு பேக் பாருங்க. ஓகே ஓகே நண்பர்களே, இந்த வாரம் கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சது. வழக்கம் போல் உங்கள் கேள்விகளை உங்கள் பேர், ஊர், வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா நாட்டோட பேர் அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அந்த உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கேள்விகளை வீடியோவாக அனுப்புனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே கொஞ்சம் பேர் வீடியோவில் அனுப்பியிருக்கீங்க, எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் வீடியோக்கள் வந்த பிறகு சேர்த்து ஒரே செக்மெண்ட்டாக.